வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நவராத்திரி மூணாவது நாள். இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பாயசம், அப்புறம் காராமணி சுண்டல். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு சிம்பிளான சமையல் தான். இப்போ சௌ சௌ இருக்குது, அதுவும் அந்த கொஞ்சம் காராமணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து ஒரு கூட்டு பண்ணிவிட்டு கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காராமணியை வந்து லைட்டாக காராமணி எப்படி வேக வைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். காராமணியை வெறும் குக்கரில் வந்து ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க கைப்பொறுக்கிற சூடுக்கு. அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். பால் பாயசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டாக உருளியில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சு, அதாவது நல்லா வாஷ் பண்ண பச்சரிசியை சேர்க்க போகிறோம். எதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விடுறோம்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பால் விட்டதுக்கப்புறம் அடி பிடிச்சிடும் இல்லையா, ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் பாயசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கம் காராமணி வெந்துன்ட்ருக்கு, இந்த பக்கம் வந்து பால் பாயசம் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன், பச்சரிசி ஒரு கரண்டி, 1.5 லிட்டர் பால் விடுறேன். பால் பாயசம் இந்த பக்கம் கொதிச்சுட்டுருக்கு நல்லா. அதுக்குள்ளே இந்த பக்கம் காராமணி சுண்டலுக்கு வேக வச்சோம் இல்லையா, அது வந்து வெந்தெடுத்து சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, 2 உளுத்தம்பருப்பு, சீரகம், காரத்துக்கு வரமிளகா, உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் காராமணி, அதையும் சேர்த்துடலாம். நாம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காராமணி சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சுண்டல் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணுறீங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காலையில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சுண்டல் வந்து கொஞ்சமாக வேக வச்சு பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து திருப்பியும் சுண்டல் வந்து பண்ணுவேன் நான். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுட்டாக ரொம்ப கம்மியாக இருக்கே போருமா போருமானு. கொஞ்சமாக உங்களுக்காக தான் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதே சுண்டல் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன சுண்டல் உங்களுக்கு முடியுதோ அது பண்ணலாம். அதே கடாயில் வந்து சௌ சௌ சேர்த்துக்கலாம். சௌ சௌ, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் 2 பெருங்காயம் சேர்த்துப்போம். பெருங்காயம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். சௌ சௌ வேகட்டும். சௌ சௌ கூட்டு தான் பண்ண போகிறோம். சௌ சௌவும் காராமணியும் சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காயும் சாம்பார் பொடியும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தேங்காய் 1/2 கப்பு, சாம்பார் பொடி நீங்கள் வந்து எந்த குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்குறேன். தேங்காய் சாம்பார் பொடி ரெண்டும் சேர்த்து அரைச்சாச்சு. சௌ சௌ நல்லா வெந்தெடுத்து இப்போ இதில் காராமணியும் சேர்த்துடலாம். இது கூட அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா காராமணி வேகும்போது வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கூட்டு வந்து நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இப்போ வந்து சௌ சௌ கூட்டு ரெடி ஆகிடுது.
அடுத்தது வந்து இதிலே வந்து எள்ளு பொடி சாதத்துக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். என்னென்ன வறுக்கணுங்கிறத இப்படியே பார்த்துருவோம். நாம் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன், தனியா அரை டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா, அரை டீஸ்பூன் மிளகு. பாயசம் வந்து இந்த பக்கம் கொதிச்சுன்னு இருக்கு. இது வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மணி நேரமாவது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி அந்த அரிசி வந்து பால்லேயே வெந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியோ முந்திரி பருப்போ நெய்யோ எதுவுமே விட வேண்டாம். அதுவே கொச்சி 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 கலர் மாறும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணணும். அதை இந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து அடுத்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. இப்போ வந்து எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து வெள்ளை எள்ளு இருக்கிறதுனால அதை சேர்க்குறேன். நான் எப்பயுமே எள்ளு வந்து வறுத்த சாமானுக்கு மேலே நீங்கள் எள்ளு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெடித்து தெளித்து வெளியில் வந்து விடாது. அதுக்காக தான் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆறினவுடனே பொடி பண்ணிக்கலாம். பால் நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி 1/2 கப்போ 1/4 கப்போ 1 கப்போ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். எள்ளு பொடி சாதத்துக்கு வறுத்து வச்சுருந்த சாமான்லாம் வந்து நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிட்டோம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு 2 உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை. சாதம் வந்து உதுருதுரா வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ எள்ளு வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, எள்ளு பொடி அதை சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எள்ளு பொடி சாதமும் ரெடி ஆயிட்டு. ரொம்ப சிம்பிள், டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ அடுத்தது வந்து கத்திரிக்காய் கறி தான் பண்ண போறோம். நாம அதே கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருந்தோம், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு. மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுது. இதுக்கு வந்து நீங்கள் வெறும் சாம்பார் பொடி இருந்தால் போடலாம், இல்லைனா ரெட் சில்லி பவுடர் இருந்தால் போடலாம். நம்ம வந்து எள்ளு பொடி சாதத்துக்கு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கூட இதில் சேர்க்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிறதுனால நான் இப்போ அது சேர்க்க போகிறேன். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய கத்திரிக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பாயசமும் நல்லா கொதிச்சு நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். சூப்பர், பாயசமும் ரெடி ஆகிடுது. நம்மளுடைய பால் பாயசம் அதையும் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதான் நெய்வேத்தியம் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது முடியுதோ காலையில் வந்து அப்படி ஒன்றுமே இல்லைனாலும் சாதமும் பருப்பும் கூட நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பால் பாயசம், அப்புறம் காராமணி சுண்டல், எள்ளு சாதம், சமையல் வந்து சௌ சௌ கூட்டு கத்திரிக்காய் கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அடுத்தது வந்து பாலாஜி அது குலுவை வந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க. குலுவை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ரெசிபியும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.